அம்மா உணவகத்தின் செயல்பாடுகள் குறித்து ஊழியர்களிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டறிந்தார். ஏழைகள் பயன்பெறும் வகையில் அம்மா உணவகத்தை சிறப்பாக நடத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவையும் பிறப்பித்தார். சமையல் கூடம் பரிமாறும் இடத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளவும் அறிவுறுத்தினார். அம்மா உணவகங்களை மேம்படுத்த 21 கோடி ஒதுக்கீடு செய்துள்ளார். இத்தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், அம்மா உணவகங்களை மேம்படுத்த 21 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இத்தொடர்பான முழு விவரங்கள் சென்னையில் இன்று காலை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேனாம்பேட்டையில் உள்ள ஒரு அம்மா உணவகத்தில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வினை தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு விரிவான உத்தரவை ஒன்றையும் பிறப்பித்துள்ளார். அதன்படி அம்மா உணவுகளை தொடர்ந்து சிறப்பாக நடத்த வேண்டும் என்றும், சமையலறை மற்றும் உணவு கூடத்தை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்றும், ஏழை எளியோர் பயன்பெறும் வகையில் சுவையான தரமான உணவை தயாரித்து வழங்கவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மேலும் 21 கோடி ரூபாய் செலவில் அம்மா உணவுகளை மேம்படுத்தவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆணை பிறப்பித்துள்ளார். மிகவும் குறிப்பாக தங்கள் பகுதியில் உள்ள அம்மா உணவுகளுக்கு அவ்வப்போது நேரில் ஆய்வு செய்து தேவையான உதவிகளை தருமாறும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இந்நிலையில் கூற வேண்டும் என்றால், கடந்த 3 ஆண்டுகளில் அம்மா உணவகத்திற்காக 148 கோடி ரூபாயானது செலவிடப்பட்டுள்ளது. மேலும் 2021 மே மாதம் முதல் இதுவரை சென்னை மாநகராட்சியில் 400 கோடி ரூபாயும், அரிசி கோதுமை மகளிர் தமிழ்நாடு அரசுக்காக 61 கோடி ரூபாயும் மற்றும் 460 கோடி ரூபாய் செலவிடப்பட்டு இந்த அம்மா உணவகங்கள் சிறப்பாக நடத்த அரசு வழிவகை செய்துள்ளதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இன்று 126வது தேனாம்பேட்டை பகுதியில் அம்மா உணவகத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். அந்த ஆய்வின் போது உணவகம் செயல்படும் முறை, வழங்கப்படும் உறவின் தரம் ஆகியவற்றை சோதனை செய்வதோடு அங்கு உணவருந்த வந்த பயனாளிகளோடு உரையாடினார். பல்வேறு அம்மா உணவகங்களில் உள்ள பாத்திரங்கள் மற்றும் சமையல் கருவிகள் பழந்துடன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இவற்றை மாற்றி புதிய பாத்திரங்கள் மற்றும் கருவிகளை 7 கோடி ரூபாய் வழங்கிட அது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மேலும் 14 கோடி ரூபாய் செலவில் இந்த உணவகங்களை புனரமைக்கவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த உத்தரவில் அம்மா உணவகத்தை ஆய்வு செய்த பிறகு இந்த உத்தரவை வழங்கியுள்ளார். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.